என்னம்மா பண்ணுறீங்க? நானா முடக்காத்தாங்கீரை வந்து கிளீன் இருக்கிறேன். நான் இந்த முடக்காத்தாங்கீரை வந்து இந்த காம்புலாம் இல்லாமல் வெறும் கீரை மட்டும் போட்டுக்கணும். ஏன் என்ன பண்ண போகிறீங்க திடீர்னு? அப்பாவுக்கு கால் வலிடா, முட்டி வலின்னு சொல்லிட்டு மூணு நாள் நாலு நாளாக சொல்லியிருக்கிறாரு. நம்ம வீட்லேயே வைத்தியம் வச்சுன்னு எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனோம்? இந்த முடக்காத்தாங்கீரையில் வந்து தோசை, அப்புறம் வந்து சூப் வச்சு கொடுக்கலாம், ரசம் வச்சு கொடுக்கலாம், இதெல்லாம் வச்சு கொடுத்தா முட்டி வலியெல்லாம் கம்மி சரியாகும். ஆமாம், அதனால தான் சரின்னு சொல்லிட்டு நம்ம தோசை ஊற்றி கொடுத்துடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு முடக்காத்தான் தோசை மாட்டிக்கிறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு பிளான், ஏ அவ்வளோ வலிக்கும் ஒரு பிளான். ஆமாம், அவ்வளோ நல்லது, தெரியாதவங்க தான் சாப்பிட மாட்டாங்க. நம்ம வீட்டில் இருந்ததுங்களா? ஆமாம், ஒரே ஒரு கொடி எடுத்துன்னு வந்து ரோட்டில் இருந்தது, அதை உடச்சி எடுத்துன்னு வந்து வச்சேன். அது வந்து விதையாகி அது எங்கெங்கே கொட்டுதோ அங்கெல்லாம் முன்னாடி வாசலில் நிறைய வந்துருது. இந்த இலை மட்டும் தான் நம்ம எடுக்கணும். ஆமாம், அது பாரு, அங்கே காம்பெல்லாம் எடுத்து போட்டோம் பாரு. இப்போ அது மறுபடியும் எதுவுமே நட்டுட்டுனா அது வந்துடும். அந்த கொடி வேறு இல்லாமல் வந்துடுங்களா? ஆமாம், உடச்சி வச்சா வந்துடும், உடச்சி வச்சா வந்துடும். அது அதுதான் இன்றைக்கி தோசையும், அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு சட்னி. அதுக்கு தான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? இந்த சட்னி யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க, இது ஸ்பெஷல் சட்னி. இது என்ன ஸ்பெஷல்? இது ரொம்ப ஸ்பெஷல், கர்நாடகா ஸ்டைல். இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ஊருக்கு போனால் இதை தான் செஞ்சு கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும் தோசைக்கு. அதுவும் இந்த மாதிரி தோசைக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், இதை வதக்கி வச்சுட்டு சூடாகிறதுக்குள்ள நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், அதிகமாக எண்ணெய் வேணால். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அவ்வளோதான். மிளகு ஒரு அரை டீஸ்பூனு. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்களா? ஆமாம். மிளகு அரை ஸ்பூன், சீரகம் ஒரு அரை டீஸ்பூன், அப்புறம் ஒரு மூணு பல்லு பூண்டு, இது கூட வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பூண்டு வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு வந்து கீரை எடுத்துருக்கிறேன். முடக்கத்தான் கீரை, முடக்க வாதத்தை வந்து சரி பண்ணுறது தான் முடக்கத்தான் கீரை. கீரை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேணாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வதங்கினோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வதங்கிடும். அவ்வளோதான், இது வந்து சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு சட்னி போட்டுக்கலாம் அந்த தோசைக்கு. பாருங்கள், தட்டு நிறையா எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம உடம்புக்கு எல்லாமே ஆரோக்கியமான உணவு தான் எல்லாமே. புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, இந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வச்சு தான் நம்ம சட்னி அரைக்க போகிறோம். வாங்க, இந்த சட்னிக்கு வந்து நான் ஒரு அஞ்சு வந்து பேடிக்கா மிஷின். இந்த மிளகாய் வந்து கலருக்காக தான், இந்த சட்னி வந்து பெங்களூர் பக்கம்லாம் இது தான் ஃபேமஸ்ஸு, அதனால் நான் வாங்கிட்டு வந்து பேடிக்கா மிஷினா இங்கே இருக்கா? ஆமாம், பேடிக்கா மிளகாய், பேடிக்கா மிளகாய், பேடிக்கா மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க பெங்களூர் பக்கம். இது எல்லாருக்குமே இப்போ நம்ம ஊர் பக்கம்லாம் எல்லாருமே அரைக்கிறாங்கண்ணா. மிளகாயில் சேர்த்து கலருக்காக சட்னிக்கு எல்லாமே இப்போ நிறைய யூடியூப்லலாம் போடுறாங்க. நம்ம வந்து ரொம்ப நாளாகவே வந்து இந்த மிளகாய் வந்து யூஸ் பண்ணுவோம். நான் வாங்கிட்டு வந்து கலருக்காக ஒரு அஞ்சு மிளகாய் எடுத்துக்கலாம், ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது, நான் ஒரு அஞ்சு எடுத்துக்கிறேன். அப்புறம் நம்ம ஊர் மிளகாய், ஆ காரத்துக்கு இது, இது கூட நம்ம ஊர் மிளகாய் கிடையாது, இது குண்டூர் மிளகான்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊர் மிளகாலாம் வந்து குண்டு குண்டாக ஒரு மாதிரி இருக்கும், இது வந்து குண்டூர் மிளகான்னு சொல்லுவாங்க. இந்த நீட்டு மிளகாய் இப்போ எல்லா ஊர்லேயுமே விளையுது. இது இது ஒரு நாலு காரத்துக்கு எடுத்துக்கிறேன். ஒரு சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி வந்து தோல் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு நாலு பல்லு பூண்டு, கொஞ்சமாக வந்து புளி, ஒரு துண்டு தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாம் ஒன்றா போட்டாருக்கு. ஆமாம், கொஞ்சம் கொத்தமல்லி, வதக்கத்தெல்லாம் கிடையாது இது. ஆமாம், ஒரு கைப்பிடியால் வந்து மெயின் இந்த சட்னிக்கு வந்து எது இருக்கோ இல்லையோ அந்த புதினா வந்து கண்டிப்பாக வேணும். கொத்தமல்லி இல்லைன்னா கூட பரவாயில்ல, புதினா வேணும். பொட்டுக்கடலை நிறையா சேர்த்துக்கணும். நான் நல்லா ஒரு கைப்பிடியாலும் சேர்த்துக்கிறேன், நல்லா பெரிய கையாக. ஆமாம், இதில் வந்து இந்த சட்னிக்கு முக்கியமான ஒருத்தர் வருவார், வெல்லம். அப்படியே சாப்பிடலாம், இதுதான் வந்து பொட்டுக்கடலை வெல்லம், அப்படியே சாப்பிட்லாம்ல. இந்த வெல்லத்தை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சட்னிக்காக நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இந்த காரத்து கூட கொஞ்சம் பேலன்ஸ், ஆ அந்த புளிப்பு இனிப்புலாம் இருந்தால் தான் நம்ம வந்து வதக்க மாட்டோம். பச்சாவே அரைச்சி அப்படியே சாப்பிட்றதுனால இது வந்து தாளிப்போ எதுவுமே வந்து வதக்கிறது எதுவுமே கிடையாது. அதனால் வந்து அந்த புளியும் இந்த வெல்லம் தான் வந்து அது பேலன்ஸ் பண்ணால் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
நாங்கள் வந்து பெங்களூரில் ஒரு பக்கம் மைசூருக்கு நம்ம போனோம் தெரியுமாடா, அப்போ ஒரு ஹோட்டலில் போய் நாங்கள் சாப்பிட்டோம். கெட்டி சட்னின்னா அந்த ஊரில் வந்து அவ்வளோ ஃபேமஸாக. ஆனால் கெட்டி சட்னின்னா நம்ம வந்து தேங்காய் சட்னி அரைப்போம், கார சட்னி கூட செய்வோம், ஆனால் இந்த சட்னி வந்து அங்கே அவ்வளோ ரொம்ப ஃபேமஸாக. அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம அதுவும் முடக்காத்தங்கறி காரசாரமாக தான் நல்லா இருக்குல்ல, அதுக்காக தான் இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். உப்பு உப்பு போடுறேன், உப்பு போடாமல் அரைக்க முடியாதுடா. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி லேசாக பாருங்கள், இந்த மாதிரி வந்து நைஸாக அரைச்சிக்கணும். அதே நேரத்தில் கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கும். ஆமாம், நல்லாயிருக்கும் அப்போ தான் தோசைக்கு சாப்பிட்றது. இட்லிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். ஒரு சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து தாளிக்கிறதோ வதக்கிறது எதுவுமே கிடையாது, அப்படியே சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்தது நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கிற முடக்காத்தங்கரை சேர்த்துக்கலாம். இதை நைஸாக அரைச்சி மாவில் சேர்த்துக்கலாம். ஆமாம் பாருங்கள், இது வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம எந்த அளவுக்கு அரைச்சிருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து மாவு அதிகமாக எடுத்துகிட்டு இது கலந்தமாக நமக்கு கீரையே இருக்காது. ஃபஸ்ட்டு இது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன் நான். நான் வந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கிட்டேன் மாவை, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி. இப்போ இந்த முடக்கத்தான் விழுதோடு சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். இன்னும் கலக்கலாம். ஏமா இந்த ஒரு கரண்டி கலந்தால் போதும், ஏன்னா முட்டி வலியெல்லாம் சரியாகணுன்னா கீரை அதிகமாக இருக்கணும். ஓ, நம்ம தோசை மாவு அதிகமாக வச்சுட்டு சும்மா சாயங்கத்துக்கு அதை ஏதோ ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் எங்கேருந்து கேட்கும். இந்த முட்டி தேய்மானம் ஜாயிண்ட்லாம் முட்டி வலிக்குதுல்ல ரொம்ப, அதெல்லாம் வந்து நல்லா கேட்கும். இட்லி சுட்ட கூட பச்சை கலரில் இருக்கும். ஆமாம், நல்லாயிருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி தோசைலாம் செய்யறதுக்கு வந்து நல்லா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை வாங்கி வச்சிங்க. அதுதான் வந்து இந்த கால் வலிக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி தோசைலாம் செஞ்சு சாப்பிடும்போது மெயின் வந்து தோசை சுட்டாவே நல்லெண்ணெயில் சுட்டால் ரொம்ப நல்லது. அதுவும் இந்த மாதிரி மூலிகை கீரைங்கெல்லாம் வச்சு செய்யும் போது நல்லெண்ணெயில் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லா கேட்கும். அப்பாவுக்கு வந்து நைஸாக ஊற்றணும் தோசை. முடக்காத்தாங்கன்னா அப்படி தான் இருக்கும். மாவு ஊற்றினோடனே நம்ம வந்து எண்ணெய் ஊற்றக்கூடாது, இந்த மாதிரி வரணும். ஓரளவுக்கு நல்லா மாவு வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றினா தான் நல்லா கலராக மொறுமொறு நல்லாயிருக்கும். பச்சை மாவுலேயே ஊற்றிட்டா என்ன ஆகும், அது ஈரமாக வந்து கீழே வந்து அப்படியே ஊறிடும், தோசை வந்து கலர் வராது. எங்கள் வீட்டில் நான் ஊற்றுற தோசை ரெண்டு தாங்க சாப்பிடுவாங்க, அதுக்கு மேலே சாப்பிடவே மாட்டாங்க. ரெண்டு எல்லாம் ஒரு கரண்டி மாவை ஊற்றி மெலிசா சொல்லணும், ரெண்டு கரண்டி ஊற்றி மெலிசா சொல்லுவோம். செத் தோசைலாம் போட்டால் நான் திருப்ப கேட்கக்கூடாதுரா எங்ககிட்ட தோசை. நீங்கள் பாருங்கள், ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்துருச்சு. ஏன் இங்கே பார்த்தா அவ்வளோ தெரியல, கேமராவில் பார்த்தா அவ்வளோ பச்சை தெரியுது. நல்லா முறுக்கலாம். ஆமாம், எப்பவுமே சைட்டில் இப்படி எடுத்து விட்டுட்டா அப்புறம் தோசை எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா கலராக வந்துச்சா பாருங்கள், தோசை வந்து ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான முடக்கட்டான் கீரை தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வீட்டில் வயசானவங்க இருந்தாவோ, இப்போல்லாம் ஒரு 30-40 வயசுக்கு மேலேயே முட்டி வலி வந்தது, நம்ம செய்கிற வேலை நிற்கிற வேலை இதெல்லாம் வந்து, இந்த மாதிரி வீட்டில் வந்து சும்மா ஒரே ஒரு ரெண்டு துண்டு எங்காவது கிடச்சதுன்னா ரோட்டு ஓரத்தில் எடுத்துன்னு வந்து நட்டு வச்சுடுங்க. டவுனில் வந்து இந்த கீரை வைக்கிறவங்கிட்ட சொன்னால் கூட எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. அவங்ககிட்டே நம்ம முடக்கத்தான் கீரை வாங்குறோம் இல்லையா, அவங்ககிட்டே சொன்னாலும் இது வந்து நம்ம கொடுப்பாங்க. சும்மா ஒரு தொட்டியில் எங்கன்னா சைடில் நட்டு வச்சுனா கூட அது பாட்டு கொடி வளர்ந்து வந்து நேருக்கு நம்ம கட் பண்ணி எடுக்க சைடில் களைவிட்டு நிறையா வரும். ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் நம்ம இந்த மாதிரி ஒரு நாள் சூப்பு, ஒரு நாள் ரசம், ஒரு நாள் தோசை, இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கும்போது இட்லி செய்யலாம், இதுலேயே புட்டு செய்யலாம், நிறையா செய்யலாம் முடக்கத்தங்கரில். இப்படி செஞ்சு சாப்பிட்டா நமக்கு வந்து முட்டி வலியெல்லாம் வந்து கொஞ்சம் வயசான காலத்தில் கொஞ்சம் நோவெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு தான், வீட்டுக்காரன்னு சொல்லக்கூடாது, அப்பான்னு ஒரு முறை சொன்னேன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அப்பா கூப்பிட போகிறேன் சாப்பிட்றதுக்கு. நைட்டானா கால் வலி கால் மெரியுங்க மெரியும்னு சொல்லுவார். இனிமேல் வந்து சூப்பு தோசைலாம் வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்டாலும் சரியாகும். ஆமாம், கீரை தோசை மாதிரி தான் இருக்கும். இந்த முடக்கத்தங்கிற மாதிரி எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. ஏன்னா எந்த தோசைக்கு நம்ம எந்த மாதிரி தோசை செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சட்னி செஞ்சால் இன்னும் ரெண்டு தோசை நல்லா சாப்பிட்லாம். இதுக்கு தேங்காய் சட்னி செஞ்சுன்னு வச்சுங்க ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும்.
கொஞ்சம் காரசாரமாக இதில் நம்ம எவ்வளோ பொருள் சேர்த்துருக்குறோம் பாருங்கள், ரொம்ப நல்ல. அது கூட இந்த மாதிரி சட்னி சாப்பிடும் போது அதுவும் சேர்ந்து நமக்கு வந்து முட்டி வலி கால் வலியெல்லாம் சரி பண்ணும். புதினா கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துருக்குறோம். அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து சூப்பராக செஞ்சு பாருங்கள். ரொம்ப முட்டி வலி இருக்கிறவங்க, முட்டி தேய்மானம் இருக்கிறவங்களாம் இதை சாப்பிடும் போது ரொம்ப நல்லது. இதே முடக்கத்தாங்கீரை வச்சு நம்ம நெல்லெண்ணெயில் போட்டு எண்ணெய் காய்ச்சி வச்சுக்கின்னு காலுக்கு வந்து தடவிட்டு வந்தால் அதுவும் வலி சரியாகும், அதுவும் வந்து வலி சரியாகும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து முடக்கத்தாங்கீரை தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எடுத்துக்கிறாரு, நான் சாப்பிட்றதுக்கு தான் செய்கிறது.